சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம். மாத தமிழ் மாத பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது புரட்டாசி, புரட்டாசினாலே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கில்லி வந்துடுது, பயம் வந்துடுது. அது ஆகாத மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடி, புரட்டாசி, மார்கழி அப்படின்னு. முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிபாட்டு முறையிலும் ஒரு வழி நெறிகளையும் வச்சாங்க. இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் பெருமாளுக்கு உகந்தது, அதை தானே இவர் சொல்ல போகிறான்னு நினைக்கலாம். புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமை பலன் 75% தான். ஒருத்தருக்கு 100% நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு 75% தான் நடக்கும். அதில் கூட வீரியம் இருக்காது. ஏன் தெரியுமா? எல்லாம் வல்ல ஏழுமலையானுக்கு உகந்தது. இந்த புரட்டாசி மாதத்தை சொல்வதற்கு முன்னாடி ஒரு சிறு கதை ஒன்று சொல்லிட்டு வரேன். எல்லா கிரகங்களையும் திருப்பதி ஏழுமலையான போய் பார்க்க போடுச்சான். எல்லா திதிகளும் பார்க்க போயிருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தார். நம்மால் சனி பகவான் போனார், பெருமாள் பார்த்தார், ஆத்தாடியும் சனி பகவான் பெரியாள் இவன் வந்திருக்கிறானே பார்த்து பேசணும்னு பெருமாள் யோசிக்கிறார். சனி பகவான் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்தீங்க, எனக்கு என்ன கொடுப்பீங்க? எனக்கு ஏதாவது ஒரு அறம் கொடுங்க, எனக்கு ஒரு நாள் கொடுங்கன்னு கேட்குறாரு. யார்? சனி பகவான். அப்போ பெருமாள் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி பண்ணால் நீ எனக்கு என்ன தருவன்னு கேட்குறாரு. அப்போது எனக்கு உகந்த நாளில் உங்களை வணங்கினாலோ ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பலனில் முக்காவாசி பலனை நான் கொடுப்பேன்னு சொன்னார். அதனால தான் புரட்டாசி சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி வெள்ளி, புரட்டாசி ச இதுன்னு சொல்லலை, புரட்டாசி பெருமாள்னு சொல்லலை. இன்றைய தினமும் இது ஒரு அரிய நிகழ்வு, புரட்டாசி சனின்னு சொல்லிப்பட்டிருக்கு. கெண்டச்சனி, ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, சனி பார்த்தால் பாலும் சொல்லக்கூடிய ஜாதகத்தில் அத்தனை நிகழ்வும் பொய்க்கும் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு. சார், நான் புரட்டாசி மாதம் அடிபட்டுட்டேன் சார், எனக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா அவருக்கு ஜென்ம ஜாதகமே முடிஞ்சிருக்கும். ஆனால் அது மாறாக அடிபட்டு சிறு விரயத்தோடு அவரை தவிர்த்துருக்கும். இப்போ தெரியுதா புரட்டாசி மாதத்தில் அது பிறந்தவங்களுடைய அருமை? புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஊம குசும்பு ஜாஸ்தியாக இருக்கும். முன்னா விட்டு பின்னா பேசுவாங்க கிடந்து. அதுலேயும் ஆண்கள் பெண்களை விட அபூர்வமாக பேசக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. கூடுதலாக இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் அடிக்கடி சலிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்திக்குவாங்களே தவிர அப்படி ஒன்றும் மேஜர் குறை இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் கோணக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் அதிகமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள். ஏன்னா தாயார் தான் அம்பா பெருமாள்கிட்ட வேண்டாலாம், இவங்களுக்குலாம் இப்படி இருக்கிறாங்க, இவள் வந்து இப்படி வருத்தப்பட்டா, இவளுக்குலாம் ஒரு நன்மை பயக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்துக்கு உண்டு. இப்பேறிப்பட்ட சிறப்பு பெற்ற இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தக்கூடிய குழந்தைகள் நன்கு படிப்பும் அதிகமாக இருந்தாலும் பயந்த சோகமாக இருக்கும். அந்த பயத்தை தெளிய வைப்பதற்கு வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவதும், யோகா, உடல் பயிற்சி, கல்வி இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதும் மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்த பெரியவர்களுக்கு மனதில் சஞ்சலம் ஏற்படுமே தவிர குறைகள் ஒன்றும் இருக்காது. சிறு சிறு விஷயத்துக்காக பிள்ளைகளை விட்டோ உறவு முட்டோ பிரிந்து இருப்பது உகந்தது அல்ல. சில மாதத்துக்கு இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சாலும் கூட நம்ம மனசுனால அதை வெல்லலாம். மேலும் அதுக்கு நன்கு அறிய உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிவர்த்தனை பண்ணுறதே சிறப்பாக இருக்கும். புரட்டாசி மாதம் பிறந்தக்கூடிய ஆண்கள் புரட்டாசி அப்படின்னா புத்துயிர் கொடுக்கக்கூடிய அரிசி அப்படின்னு அர்த்தம். நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, டெய்லி சாப்பிடக்கூடிய அரிசி நமக்கு எப்படி புத்துயிர் கொடுக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மாதம் அல்ல புரட்டாசி. மாறாக மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை கூடுதலாகவும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுவதற்காகவும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமை பயனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த புரட்டாசிக்கு உண்டு. ஆக இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் அம்பாளுடைய வழிபாடை கூட்டிக்கிறதும், புரட்டாசிக்கு உகந்த இந்த கோயில் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிக்கு போகிறது, திருவண்ணாமலை டு வந்தவாசி போகிறதுல சேத்துப்பட்டு தாண்டி நெடுங்குணம் அப்படின்னு இருக்குது. எல்லா பெருமாள் கோயிலும் உகந்ததாக இருந்தாலும் இங்கே ராமரே பெருமாள் மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் புரட்டாசியில் பிறந்தவங்க பிரதானமாக நெடுங்குழுவில் இருக்கக்கூடிய ராமர் எப்படி பெருமாள் கோயிலில் மூலவர் உட்கார்ந்துருப்பாரோ அந்த மாதிரி நெடுங்குணமாக நீடிய குணம் உள்ளவனாக அந்த ராமர் இருப்பதுனால அந்த ராமச்சந்திர பெருமாள் அப்படின்னு அவருக்கு பேர். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த புரட்டாசியில் பிறந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் நெடுங்குளம் ராமச்சந்திர பெருமாளை போய் வணங்குறது அற்புதமான பலனையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். இவங்களுக்கு பிரதானமாக உகந்த எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7, 9, 2 இவங்களுக்கு உகந்த எண்ணாக வரும். இந்த எண்களை ஆதிக்கமாக கொண்டு சில செயல்படும் பொழுது காரிய தடை நிவர்த்தியாகும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நோயினுடைய தாக்கம் நடந்துதான் முதுகு வலிகள் ஏற்படுவதற்கும் மனதில் சோர்வு தன்மை கொடுப்பதற்கும் தைராய்டு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால
அதற்குண்டான வைத்திய முறையும் பிரார்த்தனைகளும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது விரதம் இருப்பதும் இவருக்கு நன்மை பயக்கும். இது குழந்தைகளை தவிர அத்தனை பெரியவர்களுக்கும் பொருந்தும். மீண்டும் சொல்கிறேன், அம்பாலை வழிபாட்டு பண்ணி வருவதும் வந்தவாசி திருவண்ணாமலைக்கு வந்தவாசி போகும் பொழுது சேத்துப்பட்டுக்கு அடுத்து நெடுங்குணம்னு இருக்கக்கூடிய ராமச்சந்திர பெருமாளை வணங்குவது, புரட்டாசியில் பிறந்தவர்களுக்கு புத்துயிரை கொடுத்து புத்துணர்ச்சியை கொடுத்து வாழ்க்கையில் எல்லாவித வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு புரட்டாசியில் உண்டு என்பதை வலியுறுத்தி, கோவிந்தா என்றால் லட்சுமி கடாட்சகன் அர்த்தம், ராமா என்றால் தன்னுடைய சிரமப்படக்கூடிய கஷ்டங்களை நீக்குவோன்னு அர்த்தம். அந்த ராமருடைய அருளால் இந்த புரட்டாசி பிறந்தவர்களுக்கு எப்போதும் கஷ்டம் இல்லை. இனி வரப்போக காலகட்டத்தில் ராமரை கும்பிடும் பொழுது அந்த ராமச்சந்திர பெருமாளோட அருளால் கஷ்டமே இல்லை என்பதை வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர். தி ஆனந்த் அல்வார், வணக்கம்.